சிவம் மருத்துவமனை, ஆரோக்கியமே வரம். வித்தியாச தேவைன்றது வந்து உணவு உடை உறைவிடம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா மனுஷங்க எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான தேவை வந்து தூக்கமும் கூட. ஒவ்வொரு மனுஷனும் குறைந்ததை ஒரு 7 மணி நேரமாவது நல்ல உறக்கம் கண்டிப்பா இருக்கணும். தூக்கமின்மை இருக்கும் போது உடல்ல வந்து அதிகப்படியான பசி இருக்கும். பசி இருக்கும்போது நம்ம நிறைய சாப்பிடுவோம். அப்படி நிறைய சாப்பிடும் போது கட்டாயம் உடல் எடை அதிகரிக்கிறது. இப்போ இராணுவத்தில் வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் வந்து முதற்கட்ட பயிற்சியில என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, என்ன இடம் கிடைச்சாலும் உடனடியாக எப்படி தூங்கிறது அப்படின்ற ஒரு மெத்தடை வந்து அவங்கள ட்ரெயின் அப் பண்ணுறாங்க. இப்போ நான் சொல்ல போகிற டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா தூக்கமின்மையிலிருந்து ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு கட்டாயம் கிடைக்கும். என்னெல்லாம் அப்படி பண்ணணும் அப்படின்னா, வணக்கம், நான் டாக்டர் கனிமொழி பேசுகிறேன். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ரொம்ப முக்கியமான அத்தியாவசிய தேவைன்றது வந்து உணவு உடை உறைவிடம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் மனுஷங்க எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான தேவை வந்து தூக்கமும் கூட. தூக்கம் இல்லைனாலே உடம்புல அனைத்து விதமான வியாதிகளும் வரும், உடல் சோர்வு கண்டிப்பாக வரும். ஒவ்வொரு மனுஷனும் குறைந்ததை ஒரு 7 மணி நேரமாவது நல்ல உறக்கம் கண்டிப்பாக இருக்கணும். அனைத்து விதமான பாலூட்டிகள் கூட தூக்கத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. ஆனால் மனுஷங்க மட்டும் தூக்கத்தை தவிர்த்து வேலை செய்கிறாங்க. தன்னோட அன்றாட தேவைகளுக்காக தூக்கத்தை மறக்கிறாங்க. ஒவ்வொரு மனுஷனும் 7 மணி நேரம் தூங்கணுன்றது கட்டாயம். அந்த மாதிரி தூக்கம் சரியாக இல்லாதவங்க கண்டிப்பாக உடல் எடை அதிகரிக்கும். ஏன்னா தூக்கமின்மை இருக்கும்போது உடலில் வந்து அதிகப்படியான பசி இருக்கும். பசி இருக்கும்போது நம்ம நிறைய சாப்பிடுவோம். அப்படி நிறைய சாப்பிடும் போது கட்டாயம் உடல் எடை அதிகரிக்கிறது. அதுக்கு ஒரு காரணம் தூக்கமின்மை. நம்ம ஆழ்ந்த உறக்கம் இருக்கும்போது நம்ம உடம்புல சைட்டோகைன்ன்ற நிறமி வந்து சுரக்க ஆரம்பிக்கிறது. அதனோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, தொற்று நோய்கள்லேருந்து நம்ம காப்பாற்றுறதுக்கு அந்த சைட்டோகைன் ரொம்ப இம்பார்ட்டண்டான வேலை செய்யுது. அப்போ இதை ரொம்ப நல்லாவே தூங்கினாதானே நமக்கு கிடைக்கும். ஒவ்வொரு மனுஷனும் தன்னோட வாழ்நாளில் 1/3 வந்து தூக்கத்திற்காக செலவிடுறாங்க. அதாவது அவங்களோட வாழ்நாளில் 25 ஆண்டு காலம் வந்து தூக்கத்தில் செலவிடுறதான் சில ஆய்வுகள் வந்து சொல்கிறாங்க. இப்போ இராணுவத்தில் வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் வந்து தூக்கம் வந்து கண்டிப்பாக சரியாக முறையாக தூங்க முடியாது. ஏன்னா அதுக்குண்டான சூழ்நிலையும் கிடைக்காது, அதுக்குண்டான இடமும் அவங்களுக்கு இருக்காது. அப்போது அவங்களுக்கெல்லாம் வந்து முதற்கட்ட பயிற்சியிலே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, என்ன இடம் கிடைச்சாலும் உடனடியாக எப்படி தூங்கிறது அப்படின்ற ஒரு மெத்தடை வந்து அவங்கள ட்ரெயின் அப் பண்ணுறாங்க. அப்போ அவங்களோட முதற்கட்ட பயிற்சியிலே அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எப்படி உடனே தூங்குறதுன்ற ஒரு விஷயத்த பயிற்சியில் கொண்டு வர்றாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, உடனே தூங்கணும்னா என்ன பண்ணணும், அப்போது நமக்கு நம்மளோட மனநிலையை முதல் ஒருநிலைப்படுத்தணும். தேவையில்லாத எண்ணங்கள், மனக்கவலைகள் இது எதுவுமே நம்ம மனசில் இருக்கக்கூடாது. அப்போ அமைதியாக படுத்து 2 நிமிஷம் வந்து எதை பற்றியும் யோசிக்காமல் நம்மளோட எண்ண அலைகளை வந்து நம்ம ஒருநிலைப்படுத்தணுன்றது முக்கியமாக தேவைப்படுது. அப்போ ஒருநிலைப்படுத்தினதுக்கப்புறம் நம்மளோட கண்களை மெதுவாக மூடி நம்மளோட ஃபேஸில் இருக்கிற மசில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்த படியாக பார்த்திங்கன்னா நம்ம ஷோல்டர்ஸை ரிலாக்ஸ் பண்ணணும். நம்மளோட கைகளை தளர்வாக வச்சுக்கிறது, நம்ம இடுப்புலேருந்து கீழே கால் பகுதி வர வரைக்கும் ரொம்ப ரிலாக்ஸாக படுத்துட்டு நல்லா மூச்சு இழுத்து வெளியே விடுறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2-3 நிமிஷம் தாங்க நல்லா தூங்கிடுவாங்க. இது மாதிரி நம்மளும் முயற்சி பண்ணலாம். இப்போ ஒரு நாள் நான் முயற்சி பண்ணேன் டாக்டர், என்னால் தூக்கமே சுத்தமாக வரல அப்படின்னா நீங்கள் நினைக்க தேவையில்லை. இது தொடர்ந்து ஒரு 10 நாள் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கட்டாயம் வந்து ரிலாக்ஸாக ஒரு தூக்கம் வரும். தூங்குறதுக்கு முன்னாடி கட்டாயம் நம்ம மதுப்பழக்கம் புகைப்பழக்கம் இதெல்லாம் இருக்கவே கூடாது. சிலர் வந்து நைட்டில் காஃபி குடிப்பாங்க, அதிகமாக காஃபி எடுத்துக்கிட்டாலும் கண்டிப்பாக தூக்கம் வந்து தடைபடும். இப்போ நான் சொல்ல போகிற டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா தூக்கமின்மையிலிருந்து ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு கட்டாயம் கிடைக்கும். என்னெல்லாம் அப்படி பண்ணணும் அப்படின்னா, முதல் வந்து ஈவினிங் டைமில் ஒரு 1/2 மணி நேரம் நல்ல நடைப்பயிற்சி, ரிலாக்ஸ்டாக காற்றோட்டமான இருக்கிற இடங்களில் நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம் நல்ல நடைப்பயிற்சி செய்யுங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வேர்வை எல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா இளம் வெதுவெதுப்பான சூட்டில் இருக்கிற தண்ணியில் நீங்கள் குளிங்க. குளிச்சுட்டு உடம்பை வந்து ரிலாக்ஸ்டாக வச்சுட்டதுக்கு அப்புறமா
கொஞ்சமாக உணவு எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். இரவில் வந்து பார்த்தீங்கன்னா எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுப் பொருட்கள் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் பட்டினியாக வந்து நம்ம படுத்தோம் அப்படின்னா கட்டாயம் தூக்கம் வராது, அதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அப்போ தேவைக்கு சாப்பிட்டுட்டு உறங்கணும்ன்ற ஒரு விஷயத்தை முக்கியமாக மனசில் வச்சுக்கோங்க. சிலர் வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க, தூக்கம் வரல டாக்டர், தூக்கம் வரல டாக்டர் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அவங்களோட படுக்கை அறை வந்து கொஞ்சம் கூட வந்து காற்றோட்டமே இல்லாத மாதிரி இருக்கும். அப்போ காற்றோட்டமே இல்லை அப்படின்னா அந்த ரூமே ரொம்ப ஹீட்டாக இருக்கும்போது கட்டாயம் தூக்கம் வராது. அப்போ நம்ம படுக்கிற அறை வந்து காற்றோட்டம் இருக்கிற அறையாக இருக்கிறது ரொம்பவே அவசியம். அதே போல் நிறைய பேர் பண்ணுற பெரிய பெரிய தவறு அப்படின்னா தூங்குற நேரம் டிவி பார்த்துட்டே தூங்குறது, இல்லை நிறைய நேரம் செல்ஃபோன்ஸ் பார்த்துட்டே இருக்கிறது, கேம்ஸ் விளையாடுறது, இதெல்லாம் பண்ணாங்கன்னா கட்டாயம் தூக்கம் வராது. அப்போது நம்ம தூக்கம் வரணுன்ற விஷயத்துக்கு இது நாளடைவில் கண்டினியூ ஆகும்போது உங்களுக்கு தூக்கமின்மை பிரச்சனை கட்டாயம் வரும். ரிலாக்ஸ்டாக தூக்கம் வரணும், இது ஒரு விஷயம் பண்ணுங்கள், நல்லா புக்ஸ் எடுத்து உங்களுக்கு பிடிச்ச புக்ஸ் எடுத்து படிக்க ஆரம்பிங்க. ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா தூங்கிடுவீங்க, உங்களுக்கு நல்ல தூக்கமும் வரும். ஆரோக்கியம்ன்றது ரொம்ப முக்கியம், தூக்கத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. சிவம் மருத்துவமனை, ஆரோக்கியமே வரம். வணக்கம், நான் டாக்டர் கனிமொழி பேசுறேன். வியாதியில இருக்கிறவங்களுக்கு அந்த பிணியிலிருந்து நம்ம ஒரு விடுதலை கொடுக்கறதுன்றது வந்து ஒரு பேரானந்தத்தை கொடுக்குது. இந்த ஒரு நல்லதொரு வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கு முத நான் நன்றி சொல்லிக்கிறேன். மாதந்தோறும் ஒரு இலவச மருத்துவ முகாம் நம்ம சிவம் மருத்துவமனையில் நம்ம நடத்திட்டு வரோம். இலவச மருத்துவ முகாமில் கலந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிறவங்க கீழ்கண்ட நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. சிவம் மருத்துவமனை, ஆரோக்கியம்.